திருப்பாவையனுடைய 14வது பாடல். அழகான இயற்கை தோற்றத்தை ஆண்டாள் இப்பாடலில் வைக்கிறார். இயற்கை எப்படி மனிதனை அமைதிப்படுத்துகிறது, மனிதனுக்கு தன் கொடைகளை வழங்கி கொண்டு இருக்கிறது, மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அப்போ இயற்கை இந்த கொடைகளையெல்லாம் நமக்கு வழங்கவில்லை என்றால் நாம் எப்படி மகிழ்ந்து வாழ முடியும்? அந்த இயற்கையை நாம் இன்று சிதைக்கிறோம், தொலைக்கிறோம் என்பது மனித குலம் தனக்குத்தானே செய்து கொள்கின்ற தீங்கு என்பது தானே உண்மை. இயற்கை தான் எத்தனை அதிசயங்களை நமக்கு கொடுக்குது. காட்டிலே ஒரு மூங்கில் இருக்கிறது, அந்த மூங்கிலை வண்டு துளைக்கிறது. காற்றினால் அழகிய இசை அங்கே மீட்டப்படுகிறது. யாருமே இல்லை, ஆனால் இசை வருகிறது, இயற்கை தருகிறது. இவற்றை, இந்த இயற்கையை பார்த்து பார்த்துத்தான் மனிதன் அவன் கலையையும் இசையையும் கற்றுக்கொண்டான். இல்லாட்டி புல்லாங்குழலில் இசை வரும்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அது வண்டு செய்த மாயம். இயற்கை காட்சியை ஆண்டால் நமக்கு அழகாக காட்டும். இயற்கையின் அழகோவியமாக திருப்பாவையை நமக்கு அருளி செய்துள்ளார் ஆண்டாள். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியில் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பள்வாய் கூம்பினகான். இயற்கையினுடைய மாற்றம், விடியல், விடியலில் நிகழ்கின்ற பல்வேறு தோற்றங்கள், வானத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை சென்ற பாடலிலே செய்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்தது, இது வானில் நிகழ்கின்ற மாற்றம். மண்ணில் நிகழ்கின்ற மாற்றம் இப்பாடலில் பதிவு செய்யப்படுகிறது. மலர்களில் நிகழ்கின்ற மாற்றத்தின் மூலம் பதிவு செய்யப்படுகிறது. செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பள்வாய் கூம்பினகான். செங்கல் பொடி கூரை வெண்பள் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். செங்கல் பொடிக்கூரை வெண்பள் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். தங்களுடைய கோவிலில் சங்கிடுவதற்காக. இப்போ என்ன, ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க? எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை நீ பாடேலோரம் பாவாய். சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், வலது கையிலே சக்கரத்தை ஏந்தி இருப்பவன், இடது கையிலே சங்கினை ஏந்தி இருப்பவன் எம்பெருமான். வலிமையான கைகளை உடைய பங்கைய கண்ணான், தாமரை மலர் போன்ற அழகிய கண்களை உடையவன், அவனை நாம் பாட வேண்டும், நீ எழுந்திரு. உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியில் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பள்வாய் கூம்பினகான். புலக்கடை என்பது வீட்டிற்கு பின்னால் இருக்கின்ற கொள்ளை. இப்போ எல்லா கிராமத்து வீடுகள்லையும் பார்த்தோம்னா வீட்டுக்கு முன்னாடி முற்றம் இருக்கும், கொட்டில் இருக்கும், வீட்டுக்கு பின்னாடி புலக்கடை தோட்டம் இருக்கும், அதில் செடி கொடிகள்லாம் பயிரிடுவாங்க. அங்கே சின்ன ஒரு பள்ளம் இருக்கும், அதில் நீர் இருக்கும். அந்த நீரை இறைத்து அந்த சிறிய தோட்டத்தில் இருக்கின்ற பயிர்களுக்கெல்லாம் பாய்ச்சது. இப்போ மழை பெய்கின்ற பொழுது அதிகப்படியான நீர் அதில் வந்து தங்கிடும், அதற்கு பெயர் வாவி. அதை விட கொஞ்சம் பெரிய பள்ளத்திற்கு பெயர் குட்டை. அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய நீர்நிலைக்கு பெயர் குளம். அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய நீர்நிலைக்கு பெயர் ஊருணி. அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய நீர்நிலைக்கு பெயர் கண்மாய். அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய நீர்நிலைக்கு பெயர் ஏரி. வாவி, குட்டை, குளம், ஊருணி, கண்மாய், ஏரி.
ஒரு முறை நமக்கு தமிழில் கேட்டாங்க, தமிழர்களின் நீர் மேலாண்மை இங்கிருந்தே தொடங்குது, வாவியிலிருந்து. தமிழர்களின் நீர் மேலாண்மைங்கிறது தன் வீட்டிலிருந்தே தொடங்குது. இப்படியெல்லாம் தமிழர்கள் செய்த நீர் மேலாண்மையை இப்பொழுதுதான் அரசுகள் கண்டுகொண்டு மழைநீர் சேகரிப்பு தொட்டி என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் செயல்படுத்தியவர்கள் தமிழர்கள். இப்போ உங்களுடைய வீட்டினுடைய பின்புறத்தில் இருக்கின்ற வாவியிலே செங்கழிநீர் பூக்கள், சிவந்த இதழ்களை உடைய பூக்கள் மலர்ந்து விட்டன. ஆம்பல், ஆம்பல் என்றால் அள்ளி, ஆம்பல் கும்பிவிட்டது. ஏனென்றால் சூரியன் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அதிகாலை வருகின்ற பொழுது செங்கழி நீர் பூக்கள் வாய் நெகிழும், ஆம்பல் கூம்பும். இப்படியெல்லாம் இயற்கை அதிகாலையின் மாற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நாம் மட்டும் மாறாமல் உறங்குகிறோமே, பறவைகள் எழுந்ததற்கு பிறகும் உறங்குகின்றோமே. செங்கல் பொடிக்கூரை, சிவந்த காவி வண்ண ஆடைகளை, கூரை என்பது உடை, காவி வண்ண உடையை உடுத்தி கொண்டவர்கள், வெண்மையான பற்களை உடையவர்கள், தவச்சீலர்கள், அவர்களெல்லாம் தங்களுடைய இறைவன் உறங்குகின்ற கோவிலை நோக்கி அங்கே சங்கனை ஒழிக்கச் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். நீ இவ்வாறு உறங்கலாமா? எல்லோரும் எழுந்து வந்துவிட்டோம், உனக்காக காத்திருக்கின்றோம். எங்களை முன்னம் எழுப்புவான். நேற்று என்ன கூறினாய்? எங்களை எழுப்பிக் கொண்டு செல்வதாக கூறியிருந்தாய். நேற்று இவ்வாறு சொன்னோமே, இப்பொழுது எல்லோரும் வந்து விட்டார்களே, ஆனால் நாம் எழுந்து கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றோமே என்பதை நினைத்து நீ கொஞ்சமாவது வெட்கப்படுகிறாயா? நாணம் இருக்கிறதா உனக்கு? நாணாதாய், வெட்கமற்றவளே, நாவுடையாய், ஆனால் வாய் மட்டும் எப்படி பேசினேன்? எழுந்து வா. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை நீ பாடலோ ரொம்ப ஆவாய் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லி அழைக்கிறேன்.